Hey guys, welcome back to my channel UnlimitedWebs. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டார்ஃபயர்ல பத்தினா 6 ஹெட் மெஷின். 6 ஹெட் மெஷின்ல வந்து ஒரு கம்ப்ளைன்ட் ஆயிருக்கு. என்ன கம்ப்ளைன்ட் பத்தினா மெசின் தா ஃபுல்லா பத்தினா ஸ்ப்ரே ஆகுது. சைடு ஃபுல்லாவே ஸ்ப்ரே ஆகுது. அது போக வந்து இந்த ஒயிட் வர இடத்துல ஃபுல்லா பாத்தீனா சியான் கலர் வந்து ஒரு மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த சியான் கலரே வந்து பிரிண்டிங்ல கிடையாது. ஓகேங்களா? இந்த டிசைனிங்ல வந்து சியான் கலரே கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த பிரிண்டில் பாருங்கள், ஃபுல்லாகவே சியான் வந்து பேக்ரவுண்டில் வந்திருக்கு. இந்த பிரிண்ட் மட்டும் கிடையாது, எந்த பிரிண்ட் ஓடினாலுமே நம்மளுக்கு வந்து சியானில் வருது. ஸோ டிசைனில் பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் காட்டுறவங்களுக்கு எந்த இதுலேயுமே வந்து சியானே கிடையாது. பட் பிரிண்டிங்கில் ஃபுல்லாக வருது. ஓகேங்களா? இந்த பிரிண்டிங் மட்டும் கிடையாது, எல்லா பிரிண்டிங்லேயும் வருது. இது ஒரு கம்ப்ளைண்ட். இது என்ன கம்ப்ளைண்ட்னு நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள். வந்து பிரிண்ட் ஓடுது. இப்போ நான் ரன்னிங்லேயும் உங்களை நான் கட்டிகிட்ருக்கேன் சரிங்களா? ஸோ பிரிண்ட் ஓடுது, ஸ்டாப் பண்ணிடுவோம் பிரிண்டை. இப்போ பாருங்கள், இந்த பிரிண்டில் பாருங்கள் சியான் கலர் வந்து சேடு வந்துருக்குல்ல, பிரிண்ட் ஓடுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டில் ஃபுல்லாக வந்துருக்கு. அது பக்கம் வந்து மெஜெந்தா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு சைடில் ஃபுல்லாக. இந்த மெஜெந்தா ஸ்ப்ரே ஆகிறதுக்கு வந்து சின்ன கம்ப்ளைண்ட் தான், வோல்டேஜ் மாற்றினா சரியாயிரும். ஓகேங்களா? பட் இந்த சியான் கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் பெரிய கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஜெந்தா வந்து கிளியர் பண்ணுவோம். செட்டிங்ஸில் டூல்ஸில் போய் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 80 வச்சுருக்கோம் நம்ம டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ண பிறகு நான் பிரிண்ட் கொடுக்குறோம். நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதே பிரிண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புது பிரிண்ட்லாம் கிடையாது, அதே அதே பிரிண்டாக கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மெஜெந்தா ஸ்ப்ரே வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஸ்டாப் ஆகாது, ஒரு 90% 95% வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக லைட்டாக இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட்லாம் தெரியாது. பிரிண்டில் முதல் இருந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? முதல் இருந்தது பெரிய கம்ப்ளைண்ட்டு, இப்போ வராது. இப்போ பாருங்கள், இந்த சியான் தான் மெயின் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? இந்த சியான் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஃபைல 6 ஹெட் மிஷினு. இந்த பக்கம் 3 ஹெட் இருக்குது தெரிஞ்சுங்களா? இந்த பக்கம் 3 ஹெட், இந்த பக்கம் 3 ஹெட். இந்த மூணுமே வந்து சியான் சியான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 ஹெட். இந்த 3 ஹெட்டில் வந்து எந்த ஹெட் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் அவள்கிட்ட ஆல்ரெடி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஹெட் தான் வந்து கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்த பிறகு தான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், உங்களை காட்டினோம்னாவே வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சியான் தான் வந்து இப்போ கம்ப்ளைண்டாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து ஒரு போர்டு வரும். ஓகேங்களா? அந்த போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம வந்து அந்த போர்டெல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வேறு போர்டே ஃப்ரெஷ்ஷான புது போர்டே மாட்டியாச்சு. ஓகேங்களா? போர்டு எப்படி மாற்றுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சியான் வந்து ஷேடாக இருந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் எதுவுமே வரல, சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிண்ட்டு. அதே பிரிண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹெட்டு ஃபுல்லாகவே கலட்டி அந்த போர்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு போர்டு, புது போர்டே நம்ம வந்து மாட்டியிருக்கோம். ஓகேங்களா? அந்த போர்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுப்போம். பாருங்கள் இந்த பழைய பிரிண்டை பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த சியான்சியோடு வந்திருக்கு. தெரிஞ்சுங்களா? ஃபுல்லாகவே சியான்சியோடு வந்திருக்கு. இது வந்து பழைய பிரிண்டு. ஓகேங்களா? மொதல் ஓட்டின பிரிண்டு நல்லா ஒத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே இது இப்போ ஓட்டின பிரிண்டில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் வந்து எதுவுமே வரல, டிசைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிரிண்ட் வந்திருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து ஆல்ரெடி ஓட்டின பிரிண்ட். ஓகேங்களா? ஓட்டி வச்சுருந்த பிரிண்டு, கம்ப்ளைண்டான பிரிண்டு, ஃபுல்லாகவே சியான் பேக்ரவுண்ட் சியான் லேட்டர்னால உங்களுக்கு வந்து பளிச்சு தெரியுது. தெரியுதுங்களா? ஸோ அதே பிரிண்டு சரி பண்ண பிறகு ஓட்டணும். இப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு பாருங்கள். இது வந்து ரெடி பண்ண பிறகு ஓட்டியிருக்கோம். பெரிய பிரிண்ட், 10x8 பிரிண்டு, ஸ்டார் பிரிண்டு தான். இவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ நம்மளை காண்டக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ என்ன சர்வீஸ்னாலும் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ஃபயரில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மிஷினை. சூப்பராக இருக்குது பாருங்கள்.